பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை தென்றல் நிகழ்ச்சி. வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ராகினி. இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவா நம்ம ஷோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோல முதல் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசில் பூமலரும். மனசில் பூமலரும் பகுதி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷோல முதல் குரல் என்ன சொல்ல போற அப்படின்னா வாழ்க்கை துணைநலம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 55வது குரல். அந்த குரல் என்ன அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு மனைவி வந்து மற்ற தெய்வங்களை தொழாம தன்னுடைய கணவனையே தெய்வமாக தொழும் போது அவங்க பேய் அப்படின்னு சொன்னா வந்து மழையும் பெய்மா. சோ அந்த குரல் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மனசில் பூமலரும் பகுதிக்கு அப்புறம். ஏன்னா அந்த குரலுக்கான இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா மக்கள் மத்தியில பரவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய லைஃப்ல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் எடுத்த ஒரு ஐ மீன் அவங்களுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ரிலீஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் போவாங்க இல்லை ஏதாவது ஒரு டூர் போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. டூர் அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும், சம்மர் டைம்ல ஏதாவது ஒரு குளிரான இடத்துக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து மார்கழி மாசத்துலயே காலையில் எழுந்துக்கிறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. பயங்கரமான ஒரு குளிர் இருக்கு. எப்படிதான் அந்த மாதிரி நார்த் சைட்ல இல்லை ஃபாரின்லலாம் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ அந்த நார்த்ல இருக்க மக்கள் இல்ல வந்து நீங்க அப்ராட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிக் அண்டார்டிக் பகுதிகள்லாம் எப்படிதான் உயிர் வாழ்றாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். இந்த ஆர்டிக் துருவத்துல வந்து ஒரு பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேற்கொள்றாங்க. இந்த ஆர்டிக் துருவத்துல இருக்க இல்லிலாசாட் அப்படிங்கிற ஒரு பகுதியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து ஜனவரி 13 வரைக்கும், குறிப்பா அந்த ஜனவரி 13 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான இருட்டாம் ஃபுல்லா கடும் இருட்டுதான் இருக்குமா, சூரிய வெளிச்சமே வந்து கிடையாதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14 தேதி காலையில தான் சூரியன் அப்படிங்கறதே ஒண்ணு உதயமாகி கோடை காலம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. அதே ஜனவரியில ஜனவரி மாசத்துல இருந்து சுற்றுலா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுற்றுலா அப்படிங்கறது எந்த மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூலை வரைக்கும். அதுக்கப்புறம் ஜூலைல முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது திரும்பவும் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிருது. சூரிய வெளிச்சம் அந்த ஆர்டிக் துருவத்துல அதிகமா படுற இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிக்கட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருகி வந்து பயங்கர இடிசத்தோட சில பனிப்பறைகள்லாம் உருகி விழுகுதான், உடஞ்சு உடஞ்சு விழுகிற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கான். ஸோ அதனால அந்த ஏரியாஸ்க்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடை மாதிரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியா பொறுத்த வரைக்கும்னா நிறைய நிறைய சிறப்பான உணவுகள் இந்த அந்த ஏரியாவுக்கே உரிய பிரதான உணவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டிக் துருவத்துக்கான பிரதான உணவு அதாவது முக்கியமாக அந்த இலிலாசார் பகுதியில் இருக்கிற சிறப்பான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல்கள் அண்ட் திமிங்கலங்கள் இருக்கு இல்லையா, அவங்க அதுகளுடைய மாமிசங்கள் தான் அங்கே உணவை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லைஃப்ல அடுத்து நீங்கள் ஃபாரின் போகணும் இல்லை வந்து நான் ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் தாவறேன் இல்லை போகிறேன் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்டிக் துருவத்தில் இருக்க இல்லிலாசார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எப்படிதான் அப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பார்த்தாலும் இனியோ உன்னுடைய முதல் பகுதி மனசில் பூ மலரும் என்னைக்கும் வழங்குறதுக்காக ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகான ஊக்கமான கருத்துக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஜெய் ஸ்ரீ ரவி. அந்த வகையில் என்ன பேசுறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சமூகத்தின் மகிழ்ச்சி நமது பொதிகையில் 23/1/2018 செவ்வாய்க்கிழமை இரவு 10:15 கார்த்திக் பிரபு மான்யா மற்றும் பலர் நடித்த குஸ்தி திரைப்படம். நீங்க ப்ளூ கிராஸ் மெம்பரா? ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ் எல்லாமே வாயிலா ஜீவன் பாவம் காப்பாத்தலாம் தூக்கிட்டு வந்த டாக்டர் கூப்பிட்ட டாக்டர் நீங்களே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம். ஐ லைக் யூ வெரி மச். தேங்க் யூ. 1.5 கோடி ரூபாய் கத்த கத்தையா காந்தி சிரிச்ச மாதிரியே இருக்குமே அது. ஏய் உன் பணம் பொட்டிய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். உனக்கு 2 நாள் டைம் தரேன் பிரதர், அதுக்குள்ள என் டப்ப திருப்பி கொடுத்துரு. இல்ல இதா கொக்கரக்கோ கோழி ஒண்ணு குக்கர போல் குவு கட்டா செக்கு தப்பா தளத்துல.
நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னா என்ன? நிபந்தனையற்ற அன்பு இது எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஒரு நபர் மீது எது எப்படியோ அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். வெள்ளையோ கருப்போ, ஆணோ பெண்ணோ, பெரியவரோ சிறியவரோ, நல்லவரோ கெட்டவரோ, அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. எல்லோரிடமும் நாம் எல்லோரையும் சமமாக நேசிக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. இப்போ எதிர்பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய பிள்ளை மேல் ஒரு அம்மா வந்து நிபந்தனையற்ற அன்பு செலுத்த வேண்டும். அது எதிர்பார்க்குறோம், தன் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மேல் நீங்கள் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தணும், இது எதிர்பார்க்கப்படுகிறது. சில சமயங்களில் சொல்கிறோம், நீ நல்லவராக இருந்தால் உன் மீது அன்பு செலுத்துவேன், நீ இதனை செய்தால் நான் உன் மேல் அன்பு செலுத்துவேன், நீ அதை செய்தால் உன் மேல் இன்னமும் அன்பு செலுத்துவேன். அதுபோலவே இதை நீ செய்தால் இல்லை செய்யாவிட்டால் நான் உன்னிடம் அன்பு செலுத்த மாட்டேன். அதை எத்தனை வாட்டி கேட்குறோம், இது அவன் செஞ்சதுனால தான் நான் அவனை வெறுக்கிறேன், இதை அவன் செஞ்சதுனால தான் நான் அவனை நேசிக்கிறேன், இதையும் கேட்டிருப்போம். அன்பு அப்படிங்கிறது உள் மனசிலிருந்து வரணும், அது தானாக வரணும். எனக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணலை, அது இயற்கையாக உள்ளிருந்து வரணும். அன்பு அப்படிங்கிறது யூனிவர்சல் அப்படிம்பாங்க இன்னொருத்தர், அது எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு. இப்படி அன்பு அப்படிங்கிறத பற்றி பல பல கருத்துகள், அத்தனையும் வலிமையான கருத்துகள், இதையெல்லாம் எதிர்ப்பது மிக கடினம். நாம் வந்து மனுஷங்க, நமக்கு ஒரு ரீசனிங் கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு ஆறாம் அறிவு உண்டு, அதனால் நம்ம நல்லது கெட்டது பிரித்து பார்க்க முடியும், சரி தவறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியும். ஆனால் ஏன் அன்பு மட்டும் இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும்? கடவுள் வந்து எல்லோரிடமும் எல்லார் மீதும் அன்பாக இருக்கிறார், நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அவர் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். அப்படியா? அப்படி இருந்தால் ஏன் இத்தனை ஜனங்க வந்து துன்பப்படுறாங்க? உங்களுக்கு யார் மீதாவது உங்களுக்கு நிபந்தனையற்ற அன்பு இருந்தால் அவர்கள் துன்பப்படும் போது நீங்கள் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கிட்ட இந்த வத்தி பெட்டியை வச்சுட்டு நீ விளையாடக்கூடாது, நெருப்புடன் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அந்த வத்தி பெட்டியோடு விளையாடும்போது, நெருப்புடன் விளையாடும்போது அவனுக்கு ஏதோ காயம் ஏற்படுது. அந்த அம்மா வந்து அவன் தப்பு செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுனால பேசாமல் வேடிக்கை பார்ப்பாங்களா? ஆனால் பிரபஞ்சம் என்ன செய்கிறது, பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது, எல்லாமும் காரணம் விளைவு. பிரபஞ்சம் அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட அனுமதித்து இருக்கிறது, காப்பாற்ற வரவில்லை. ஏன், பிரபஞ்சத்துக்கு தான் அவ்வளவு சக்தி இருக்கே, தன்னோட அன்பினால வந்து உதவி செய்ய வேண்டியது தானே. என்ன, இதுதான் உண்மையான நிபந்தனையற்ற அன்பு. ஒருவர் நல்லவராக இருந்தால் அவர் மீது நிபந்தனையற்ற அன்பு செலுத்தலாம், அவர் தவறு செய்யும் போது திடமாகவும் கடுமையாகவும் இருக்கணும். ஏன், இது இராணுவம் போலதான், யாருமே விதிமுறைக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தாலும் கூட தவறு செய்தால் ஹீல் பி கோர்ட் மார்ஷல்ட், நீதிக்கு உட்பட வேண்டும். அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பு, அதனை விளக்குவதற்கு நம்ம வந்து நிறைய இனிமையான மென்மையான சொற்களை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது உண்மையில் அது வேறுபடுகிறது. நீங்கள் நல்லவராக இருந்தால் நான் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவேன், நீங்கள் தவறு செய்தால் என்னுடைய நிபந்தனையற்ற அன்பை நீங்கள் பெற முடியாது. இது அன்பு போலவே இல்லையே, நிபந்தனையற்ற அன்பு மாதிரியே இல்லையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியலாம் ஏன் வந்து நாம் துன்பப்படுறோம். தவறான நபர் மீது நிபந்தனையற்ற அன்பு செலுத்தி அவரை காப்பாற்றுகிறோம். எதனாலேயோ வசீகரப்பட்டு, அது மயக்கும் வார்த்தையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், இல்லை வசீகரமாக இருக்கலாம், இல்லை
எந்த ஒரு காரணமும் இன்றி அவரை விரும்பத்தகுந்தவர் அப்படின்னு நாம நினைக்கிறோம். தவறு. நிபந்தனையற்ற அன்பு செலுத்த காரணம் வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு செலுத்தாமல் இருக்க காரணம் இருந்தால் அவர் மீது நீங்கள் நிபந்தனையற்ற அன்பு செலுத்த முடியாது. நாம விரும்புகிற ஒருத்தர் தவறு செய்யறார், அப்போ நாம என்ன செய்யறது? தவறு செய்யறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறார், இல்லை தெரிந்தே தீங்கு விளைவிக்கிறார். தற்காப்பு செயல் மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு. அவர் தவறு செய்யும் போது அவர் மீது நாம அன்பு செலுத்த முடியாது. இது என்னங்க நிபந்தனையற்ற அன்பு மாதிரியே இல்லையே, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னா, சோ மெனி திங்ஸ் தட் வீவ் லேர்ன்ட், வி நீட் டு அன்லேர்ன் அண்ட் லேர்ன். நிபந்தனையற்ற அன்பு, ஒருவர் நல்லவர் அப்படின்னு நமக்கு தெரியும் போதுதான் அவர் மீது நாம எந்த சூழ்நிலையிலும் நாம நிபந்தனையற்ற அன்பு செலுத்த வேண்டும். இப்போ நல்லது கெட்டது, சரி தவறு, இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஒருத்தர் வந்து மற்றவர்களுக்கோ தனக்கோ தீங்கு விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் செயல்பட்டால், அல்லது தெரிந்தே அந்த தீங்கினை விளைவித்தால், அவர் கெட்டவர், இல்லை அந்த செயல் வந்து கெட்டது. தெரியாமல், தன்னை அறியாமல் இது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத அறியாமல் செய்தால் அது தவறு. ஒரு நல்ல நபரை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும், அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. ஸோ நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நம்மளுடைய யூ நீட் அன் எம்டி கப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ இது புரிஞ்சுக்கிறது சுலபமாயிடும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் ஒரு நபர் மேல், அவர் நல்லவராக இருக்கும் பொழுது. மனசியல் பூமலரும் பகுதியில் அழகான கருத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. முதல் பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு திருக்குறளுக்கான விளக்கம் கொடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக உட்காந்து தேடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை துணலம் அப்படிங்கிற அதிகாரத்தில் 55வது குறள் கண்டுபிடிச்சிட்டீங்களே. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல் வாழ் பெய் என பெய்யும் மழை, இதான் அந்த விளக்கத்துக்கான குறள். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி மாத்தி கொடுத்தது. அந்த அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் விருந்து. இன்னைக்கு தமிழ் விருந்தில் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் அறிஞர் சிந்தனையாளர் பாடலாசிரியர் திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பத்தி ஸ்டாலின் குணசேகரன் சொல்றதுக்காக காத்துட்டே இருக்காரு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பேங்கிங் வழியாக பல்வேறு சேவைகளை பெறுங்கள். 4 அம்ச பாதுகாப்புடன் நம்பிக்கையான பேங்கிங். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். பாட்டு முடியும் முன்னே நீதியாம் நீதி, இரண்டு புகழ்மிக்க நாடகங்கள். இந்த இரண்டு தலைப்பிலான நாடகங்கள் தமிழகத்தில் பெரும் பாராட்டுகளை பெற்ற நாடகங்கள். இந்த நாடகத்தை எழுதி இயக்கியவர் அந்த காலத்தில் புகழ்மிகு இயக்குநராக விளங்கிய டி கே பாலச்சந்தர். அந்த நாடகம் இரண்டையும் கோவை மக்களுக்கு போட்டு காட்ட வேண்டும், அந்த கோவை மக்களுக்கு அது மிக பொருத்தம் என்று கருதிய டி கே பாலச்சந்தர் அதற்கான ஒரு பெரிய ஏற்பாட்டை கோயம்புத்தூரில் செய்திருந்தார். அந்த இரண்டு நாடகங்களும் மாலை 6 மணிக்கு கோயம்புத்தூரிலே பெரும் திரளான மக்கள் முன்னாலே நடித்து காட்ட இருக்கிறார்கள். அந்த பெரும் கலைஞர்கள் வந்திருந்தார்கள். அத்தோடு டி கே பாலச்சந்தர் அவர்களோடு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், அவர் அந்த நாடகத்துக்கு தலைமையேற்று தொடக்கி வைப்பதாக டி கே பாலச்சந்தர் அவர்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்தார். அப்போது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை புகழின் உச்சியிலே இருக்கிறார். எத்தனையோ திரைப்படங்கள், தூங்காதே தம்பி, தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கேட்டார், சில அலும்பகன் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் என்ற பாடல், திருடாதே பாப்பா திருடாதே என்ற பாடல், எளிய மக்கள் தலையிற்காசு ஏறி மிதிக்குது என்ற பாடல் என்ற எத்தனையோ பாடல்கள், புகழ்மிக்க பாடல்கள்.
முதல் முதலாக தமிழ் திரையுலகில் பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று திரையிலே பெயர் வெளிவந்த போது அனைத்து மக்களும் வெள்ளித்திரையில் பெயர் வந்த போது எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பியது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு தான். அப்பேற்பட்ட புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூருக்கு டி கே பாலச்சந்திரன் அவர்கள் அழைத்து வந்தார்கள். மாலையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது, நாடகம் நடக்கிறது. மதியம் அந்த நாடகம் நடத்தக்கூடிய அந்த அமைப்பினிடத்தில் சென்று பீலமேட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் மன்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் இந்த மாலை கொஞ்ச நேரம் ஒரு 4 மணிக்கு ஒரு மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி வைத்துக் கொள்கிறோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறார், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று கேட்டார்கள். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் 6 மணிக்கு நாடகம் தொடங்குகிறது, அதற்குள் உங்க நிகழ்ச்சியை முடித்து விட வேண்டும் என்று கட்சி சார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்கிற மக்கள் மன்றத்திடம் தெரிவித்தார். சரியாக 4:30 மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் டி கே பாலச்சந்திரன் அவர்களும் ஒரு காரிலே சென்று அந்த பீலமேட்டில் 3 பாதைகள் திரும்புகின்ற முக்கியமான இடத்தில் சென்று நின்றார்கள். 2:30 மணிக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பயணியர் மில் இன்னும் ஒரு 5-6 தொழிற்சாலைகள் பஞ்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள். 2:30 மணிக்கு பணி முடிகிறது. அந்த 2:30 மணிக்கு பணி முடிகிற போது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஏற்கனவே விளம்பரம் செய்திருந்த காரணத்தால் இந்த தலையெல்லாம் அப்படி பஞ்சு ஒட்டி கிடக்கிறது. இருந்த போதிலும் அந்த தொழிலாளிகள் அப்படியே வேக வேகமாக வந்தார்கள். 4:30 மணி வெயில் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் இருந்த தார் ரோட்டில் சூடு குறையவில்லை. அப்பேற்பட்ட நேரத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வருகிறார். பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்திருந்தார்கள், என கிடைத்ததற்கரிய வாய்ப்பு கல்யாண சுந்தரம் அவர்கள் வருவது. ஆகவே பெரிய விளம்பரம் செய்திருந்த காரணத்தால் பொதுமக்கள் பலர் வந்து விட்டார்கள். கடைசியில அந்த காரில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறங்குகிற போது, இறங்காதீர்கள் கவிஞரே, இறங்கினீர்கள் மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் நீந்த முடியாது, காரில இருந்து அப்படியே ஊர்ந்து சென்று விடலாம் என்று கவலையோடு அந்த மக்கள் மன்ற நிர்வாகிகள் சொன்னார்கள். காரிலே வந்து இறங்கினார், கடைசியில வந்து இறங்கினார், மேடைக்கு வந்தார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேச வேண்டும், டி கே பாலச்சந்திரன் அவர்கள் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேசுவார். அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பவர் அந்த மக்கள் மன்றத்துடைய தலைவர் மு பழனியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர்தான் இந்த கட்டுரையில் அத்தனையும் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய இடத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை எழுந்திருக்கிறான். அவன் 6 அடிக்கு மேல் உயரம், முழுக்கை சட்டை, வெள்ளை சட்டை, கலர் சட்டை போட்டிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு துண்டு, வெள்ளை துண்டு மேலே போட்டிருக்கிறார். ஒரு 4 மல வேட்டி, சாதாரண கிராமத்தில் செய்யப்பட்ட செருப்பு, ஒரு கிராமத்து இளைஞனை போல் தோற்றம், வயது 29 மட்டுமே. அப்படி இருந்த அந்த இளைஞன், புகழின் உச்சியில இருந்த அந்த கவிஞன் எழுந்து நின்று அனைவருக்கும் வணக்கம், வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று தொடங்கினான். பாரதியுடைய வரியை தொடங்கி, வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருந்த கூடலாம் விடுபெற்று பதவி கொள்வார் என்று பாரதி சொன்னானே, அந்த பாடலை சொல்வதற்காக வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று பொதுமக்களை பார்த்து சொல்ல தொடங்கினான். அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. கண்ணு கட்டிய தூரத்தெல்லாம் மக்கள் தலை, இவர் எழுந்திருக்கிற போது, உள்ளே வருகிற போது, காரில் வருகிற போதே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை வாழ்க, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை வாழ்க என்று முழக்கமிட்டார். அதில் முதல் முதலே ஒரு தொழிலாளியாக இருந்தவர் எஸ் கண்ணன் என்று சொல்லக்கூடிய தொழிலாளியும் தொழிலாளியாக இருந்தவர், மில் தொழிலாளியாக இருந்தவர் தான் தன்னுடைய வெங்கல குரலால் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை என்றார். பல்லாயிரக்கணக்கான பேர் மக்கள் கவிஞன், மக்கள் கவிஞன், மக்கள் கவிஞன் என்று முழக்கமிட தொடங்கிவிட்டார். வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று உரை நிகழ்த்துவதற்கு முதல் வரியை சொல்கிற போது கீழே இருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் எழுந்து நின்று ஆக்ரோஷத்தோடு மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க 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 என்று விண்ணதிரம் முழங்கினார்கள். கவிஞன் அந்த ஒருவருக்கு மேல் பேச முடியவில்லை, பேச்சு வெளி வரவில்லை. அப்படியே இந்த பக்கம் அந்த கடைசியிலே பார்த்தால், மக்கள் கடலை பார்த்தால் உணர்ச்சிகரமான முழக்கம் நின்றபாடில்லை. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் கண்ணில் நீர் மல்க அப்படியே பேச்சு வராமல் திகைத்திப்போ நின்று கொண்டிருந்தார் கல்யாண சுந்தரம். டி கே பாலச்சந்தர் ஒரு 3 நிமிடம் தாமதித்தார், 5 நிமிடம் பொறுத்து பார்த்தார், பேச தொடங்கவில்லை, பேச முடியவில்லை. உணர்ச்சி பெருக்கோடு நிற்கிறார் கவிஞர் என்றவுடன் தோளில் கையை வைத்து ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் உட்கார சொன்னார். அதற்கு பிறகு அவர் பேச முடியவில்லை. மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க என்று முழங்கிக் கொண்டே இருந்தார். அடுத்த நாள் மறுபடியும் டி கே பாலச்சந்தர் அவர்கள் பேசி முடித்த பிறகு கூட மறுபடியும் நீங்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். பேச முடியவில்லை, வேண்டாம் என்று கவிஞர் சொல்லிவிட்டார். பேசவே இல்லை. வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் முழக்கமிட்டார்களே தவிர ஒரு வார்த்தை, ஒரு வரி கூட அதற்கு பிறகு அவர் பேசவில்லை, விடைபெற்று சென்றார். அடுத்த நாள் அறையிலே இருந்து டி கே பாலச்சந்தர் கேட்கிறார்,
கவிஞரே, நேற்று நீங்கள் கொஞ்சம் பேசி இருக்கலாம் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னபோது சொன்னார், இல்லை இயக்குனர் அவர்களே, மக்கள் பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு பட்டம் பெற்றுவிட்டேன். மக்கள் கொடுத்த பட்டம், மக்கள் கவிஞர் என்று கொடுத்த என்ற பட்டம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கலையாஸ்தனம் என்று இப்போது சொல்கிறோமே, அது எந்த ஒரு தனித்த மேடையிலும் கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல, எந்த ஒரு அமைப்பும் ஒரு பட்டயம் தயார் செய்து கொடுத்த பட்டம் அல்ல, எந்த ஒரு பெரிய சங்கமோ ஒரு கூட்டத்தை கூட்டி பாராட்டு விழா நடத்தி விடுதலைப்பு விழா நடத்தி விருது கொடுத்த பட்டம் அல்ல. அது கோயம்புத்தூரில் தொழிலாளர்களால், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களால், அந்த கொதிக்கின்ற தார் ரோட்டில், கொதிக்கின்ற வெயிலில், கொப்பளிக்கின்ற தார் ரோட்டில் அமர முடியாத அமர்ந்திருந்த தாய்மார்களும் குழந்தைகளோடு அமர்ந்திருந்த தொழிலாளிகளும் அந்த பொதுமக்களும் சேர்ந்து உணர்ச்சிகரமாக மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க, மக்கள் கவிஞன் வாழ்க என்று முழங்கினார்களே, அதற்கு மூல காரணமாக ரெண்டு பேர் இருந்தார்கள். ஒருவர் மு பழனியப்பர் என்பவர், ஒருவர் சமீபத்தில் மரணமடைந்த வடிவேலு என்பவர். இத்தகைய மா மனிதர்கள் கூட்டி அந்த கூட்டத்தில் மக்கள் பல்கலைக்கழகத்தில் மக்கள் கவிஞன் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற அந்த பட்டத்தை மக்களே வழங்கிய பிறகு என்னால் பேச முடியவில்லை. இயக்குனர் அவர்களே, நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். மக்கள் கொடுத்த பட்டம் அல்லவா, இதை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கவிஞர் சொன்னார். சொன்னதை விட சோகம் என்னவென்றால், விடைபெற்று சென்று சரியாக 50வது நாள் அவர் மரணம் அடைகிறார். எழுச்சியோடு இருந்த கவிஞர், புகழின் உச்சியிலே இருந்த கவிஞர், அனைவரின் பாராட்டுதலை பெற்ற கவிஞர், எம்ஜிஆரை போல் இன்னும் எத்தனையோ பெரும் நடிகர்கள் எல்லாம், எம்ஜிஆர் ஒரு இடத்திலே சொல்கிறார், நான் முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்கிற போது 3-4 நாற்காலிகளில் 4 கால்கள் இருக்கின்றன, அதில் ஒரு கால் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது. அத்தகைய ஒரு புகழின் உச்சியிலே இருந்த மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞன் என்று மக்களாலேயே பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு அதனால் ஏற்பட்ட பூரிப்பால், அதனால் ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சியால், மக்கள் கடலை கண்ணில் பார்த்து இத்தனை மக்களா நம்மை எதிர்பார்க்கிறார்கள், நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நம் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று ஏற்பட்ட உள் உணர்ச்சியால் அவரால் பேச்சு வரவில்லை. ஆகவே ஆனந்த கண்ணீர் வடித்தார், 50 நாட்களில் மறைந்தார். அதே மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்கள், அதே மக்கள் மன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளை வாசித்த போது, அதே இடத்திற்கு அந்த செய்தி மாலை செய்தித்தாளில் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறைந்தார் என்று இந்த நிகழ்ச்சிக்கு 50வது நாளில் அந்த செய்தித்தாளில் வாசித்ததாகவும், அதே இடத்தில் 1000கணக்கான மக்கள் 50வது நாள் கூடி அந்த மகத்தான கவிஞனுடைய மாபெரும் கவிஞன், அவர்களால் கொடுக்கப்பட்ட பட்டமான மக்கள் கவிஞன் என்று சொல்லக்கூடிய கவிஞனுக்கு அந்த பகுதியிலே 1000 தொழிலாளர்கள் வேலை விட்டு வெளியே வந்து, ஏன் அந்த நேரத்தில் தொழிற்சாலை விட்டு கூட வெளியே வந்து அந்த மக்கள் கவிஞனுக்கு கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினார்கள் என்பது வரலாறு. காலத்தை வென்று நிற்பான் கவிஞன், மக்களுக்காக இருக்கின்ற கவிஞன், மக்களுக்காக பாடுகிற கவிஞன், மக்களையே சிந்தித்து சிந்தித்து மக்களின் உயிருக்காகவே தன் படைப்புகளை உருவாக்கிய கவிஞன் மக்களால் என்றும் மறக்கப்பட மாட்டான், மக்களால் பாராட்டப்படுவான், மக்கள் வாழ்கின்ற வரை மக்கள் கவிஞன் வாழ்வான். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. 19 வயசுல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அவருடைய பாடல்கள்ல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த பாடல்கள் கொடுப்பாரு, எல்லாமே கிராமிய பண்புகள் உடையவை. அண்ட் நம்மளுடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயகமே வானகமே. வயகமே வானகமே பத்தி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டாக்டர் நிகிலா வெங்கட் இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, முக்கியமா மருத்துவ பயன்கள். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ உப்பு வந்து சுவைக்காக மட்டும் இல்ல, அதை தாண்டி மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் எந்த அளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச வராங்க, பாக்கலாம். வணக்கம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க, இது நம்மளுடைய பழமொழி. உப்பு இல்லை அப்படின்னா அந்த உணவு வந்து உண்ணுவதற்கு ஏற்றதா இருக்காது. டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டேஸ்ட்ல தானே ஒவ்வொரு உணவையும் ரொம்ப சுவையா சாப்பிடுறோம். ஸோ அந்த உப்பு வந்து இப்ப எந்த அளவுக்கு நம்ம உடம்புல பிரதானமா நம்ம எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு உப்புனால் நல்லது, எந்த அளவுக்கு உப்பு கெட்டது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப உப்பு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சில வகையான
அதில் ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு வந்து கடல்லேருந்து எடுக்கக்கூடிய உப்பு தான் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த உப்புல வந்து தேவையான நிறைய மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் அதிகமா இருக்கிறது இல்லையா, கொஞ்சம் குறைச்ச அளவானதான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உப்பு வந்து உணவுக்கு சுவையை கூட்டி கொடுக்கறது, உணவு வந்து சுவையா இருக்கிறதுக்கு இந்த உப்பு தான் நம்ம பயன்படுத்துறோம். காமன் சால்ட், டேபிள் சால்ட்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த உப்பு இருதயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு உப்பு. எப்படின்னா, அதாவது உப்பு வந்து நம்மளுடைய இந்த கடல் உப்பானது உள்ள பர்னிங் சென்சேஷன் எந்த விதமான எரிச்சலையும் உண்டு பண்ணாது, அபிதாகி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது, இருதயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதாவது சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த உப்பு அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு கெடுதலை கொடுக்கும். இப்போ உப்புல வந்து அயோடின் அதிகமா இல்லைன்னா அயோடைசர் சால்ட்டா நிறைய நம்ம யூஸ் பண்றோம். அயோடைசர் சால்ட் வந்து தைராய்டு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேணா ஓகேவா இருக்கலாம், மித்தவங்க எல்லாம் அயோடின் அதிகமா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம அவசியம் இல்லாம நிறைய அயோடின் கலந்த உப்புகள் சாப்பிடும் போதுதான் நம்மளுக்கு நிறைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த உப்பை ஃபில்டர் பண்றதுக்கு கிட்னி சோர்வடையுது, டைஜஷன்ல சிரமம் ஏற்படுது, உடல்ல வேர்த்தா பாத்தீங்கன்னா சிலருடைய ஷர்ட் ட்ரெஸ்ல எல்லாம் அப்படியே உப்பு படிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அதிகமா உடலுக்கு தேவையில்லாத உப்பு நம்ம எடுத்துக்கிறதுனால வரக்கூடியது. சோ நம்ம அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதையவே வந்து நீங்க நேரடியா மிக்சியில அரைச்சு உலர்த்தி அதை பொடியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அயோடைசர் சால்ட்டை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது இன்னொரு வகையான உப்பு ரொம்பவுமே ஏற்றமாறு. இப்ப நம்ம பார்த்த கடல் உப்பு வந்து பித்தத்தை கொஞ்சம் அதிக பித்தத்தை அதிகப்படுத்தாட்டியும் கொஞ்சம் அதிக உஷ்ணம் பித்தளம் அதிக பித்தம் இது பண்ணி கொடுக்கும், ஜீரணத்துக்கு உதவியா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சைந்தவ லவணம். இந்து உப்பு, இப்ப நம்ம சமீபமா நிறைய பேர் எல்லாரும் எல்லா பக்கம் கேள்விப்படுறோம் இல்லையா, இந்து உப்பு. கடல் உப்பு எந்த அளவுக்கு ஏற்றமுடையுதோ அதை விட பன்மடங்கு ஏற்றமுடையது இந்து உப்பு. ரோச்சனம் தீபனம், அதாவது ஜீரணத்தை சரிப்படுத்தி கொடுக்கக்கூடியது. நான் அதி உஷ்ணம், அதிகமான உஷ்ணம் கிடையாது, இதுவும் விதாகி. இந்த சைந்தவம் உப்பு இந்து உப்பு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உள்ள எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விருஷ்யம் ஆண்களுக்கு அது ரொம்ப ஏற்றமுடையதா இருக்கும். அதே போல கஃபத்தை ஸ்கிராச் அவுட் பண்ணக்கூடிய தன்மை சைந்தவ லவணத்துக்கு இருக்கு. ஸோ கஃபத்தை கம்மி பண்றதுக்கும் சைந்தவ லவணம் எடுத்துக்கலாம், இந்து உப்பு. அதே மாதிரி வாதத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இந்து உப்புக்கு இருக்கு. ஸோ திரிதோஷகரம், வாதம் பித்தம் கஃபம் மூணையுமே கம்மி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்து உப்புக்கு இருக்கிறதுனால இது எல்லாருமே அன்றாட லைஃப்ல நம்ம எப்படி காமன் சால்ட் யூஸ் பண்றோம் கடல் உப்பு, அது போல இதுவும் சமையல்ல நம்ம இதைவே யூஸ் பண்ணலாம். ராக் சால்ட் இது, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த உப்பு நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கிளென்சஸ் த ஸ்ரோதஸ், நம்மளுடைய சேனல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், வீக்கம், வலி இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த இந்துப்பை ஒரு துணியில் எடுத்து போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு மிதமான சூட்டில் சூடு, அதாவது தோசைக்கல் மாதிரி வச்சு உப்பு ஒத்தடமும் கொடுப்பாங்க நம்ம பெரியவங்கெல்லாம். கல்லுப்புலையும் கொடுக்கலாம், இந்துப்புலையும் கொடுக்கலாம். இது என்ன பண்ணால், வீக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளுடைய வலிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி த்ரோட்டில் சளி எப்பவுமே சேர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்ல அந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பு தன்மை இருக்கிறவங்க எல்லாம் கார்க்லிங், வாய் கொப்பளிக்கிறதுக்கு இந்து உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சோம்னா அங்கங்க இருக்க கஃபத்தை எல்லாம் ஸ்கிராச் அவுட் பண்ணி எல்லாம் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், சேனல்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உப்புனுடைய பயன்பாடு நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், ஹை பிபி, காய்டர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. சோ அதுகளெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்து உப்பையே சமையல்ல சேர்த்துக்கலாம். கடல் உப்பு, சமுத்திர லவணம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சால்ட், டேபிள் சால்ட் ரொம்ப நல்லதுதான், காமன் சால்ட், அதை அளவா எடுத்துக்கணும். அதிகமா எடுக்கும்போது நம்மளுக்கு வேறு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ ஜென்ரலாவே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது இந்து உப்பு எடுத்துக்கலாம். டேஸ்ட், பித்தத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய சுவையை கூட்டுறதுக்கும் வந்து ருச்சிகரமா இருக்கிறதுக்கும் வந்து காமன் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உப்போட நன்மைகள் நம்ம பார்த்துருக்கோம், இந்து உப்பும் கடல் உப்பும் இந்த ரெண்டையுமே பயன்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்து உப்புங்கிறது வந்து ராக் சால்ட், கடல் உப்புங்கிறது வந்து காமன் சால்ட், ரெண்டுமே சமையலுக்கு உகந்தது.
திருதோஷகரம் அப்படின்னா இந்து உப்பு ரொம்ப ஏற்றது. அதைய சமையல்ல பயன்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம்.